Hi friends, welcome back to my channel Munira's Kitchen. இப்போ நம்ம கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது எல்லாருக்கும் தெரியும், ஈஸி. ஆனால் இது பிக்னஸ்க்கு வேண்டி நான் இதை சொல்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க என் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு பேன் எடுத்துருக்குறேன். பேன் எடுத்துட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்க. தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நல்லா எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும், அது மட்டும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் 2 வரமிளகு இல்லாட்டி 3 வரமிளகு கிள்ளி போட்டுக்குங்க. போட்டுட்டு 4-5 பூண்டு இந்த மாதிரி 2 வெட்டி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு 4 பச்சை மிளகு கீறி விட்டு அதை கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அது கொஞ்சம் வதங்கின பிறகு 1 வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன், அது இது கூட நான் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். வதங்கிறதுக்கு நான் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கினா வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். அப்போ கொஞ்சம் கலர் மாறின பிறகு நம்ம கீரையை பொடியை நறுக்கி வச்சுருப்போம். கீரை எப்போதுமே கழுவிட்டு நறுக்குங்க, அது நிறைய மண் இருக்கும். சில பேர் அது நல்லா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது கழுவுவாங்க, அது சரியில்லை. கீரை முதலே நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த கீரையோட தண்டு நான் போடலை, வெறும் கீரை மாத்திரம் தான் போட்டிருக்கேன். தண்டும் பருப்பும் போட்டு ஒரு குழம்பு வச்சுருக்கேன், அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ இந்த கீரை 3 நிமிஷம் போதும், தண்ணி இல்லாமல் தண்ணி ஊற்றாமல் இதை மூடி வைங்க. ஜஸ்ட்டு 3 மினிட்ஸில் நல்லா வெந்துடும். இப்போ நமக்கு திறந்து பார்க்கலாம். பாருங்கள், கீரை நல்லா வெந்திருக்குது. இப்போ இதுக்கு மேலே நம்ம தேங்காய் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் சொரகன தேங்காய் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும் கீரை பொரியல். அப்போ நான் இங்கே 2 டேபிள்ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கப்புன்னு 1 வாட்டி அது லிட்டு போட்டு மூடிவிங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட சூப்பரான ரொம்ப ஈஸியான ரெசிபி கீரை பொரியல் ரெடி ஆயாச்சு. பிக்னஸ்க்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீரையில் நிறைய டைப்ஸ் ஆஃப் கீரை இருக்குது. இப்போ டெய்லி ஏதோ ஒரு கீரை நம்ம சாப்பாட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. டெய்லி செய்ய முடியாட்டி அட்லீஸ்ட் 2 வீக்காவது ஏதோ ஒரு கீரையாவது சேர்க்கணும், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முனிராஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள்ட்ட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.